நாளை விநாயகர் சதுர்த்தி பண்டிகை மற்றும் முகூர்த்த தினத்தையொட்டி சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்கள் மற்றும் பூஜை பொருட்களின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் கீதன். அவரிடம் கேட்கலாம். கீதன், கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பூக்கள் மற்றும் பூஜை பொருட்களினுடைய விலை எந்த அளவுக்கு இருக்கிறது? வரத்து போதுமான அளவுக்கு இருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். தொடர்ந்து மூன்று தினங்களுக்கு சுபமுகூர்த்த தினம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதன் காரணமாக கோயம்பேடு சந்தையில் பூஜை பொருட்கள் மற்றும் பூக்களின் விலை கணிசமாக அதிகரித்திருக்கின்றது. பூக்களின் வரத்து என்பது போதுமான அளவுக்கு இருந்தாலும் விலை என்பது கணிசமாக அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக நேற்று முன்தினம் நேற்று வரை 700 முதல் கிலோ மல்லி விற்ற நிலையில் இன்று 1000 ரூபாய் விற்கின்றது. அதே போல சாமந்தி பூ கிலோ 100 முதல் 80 ரூபாய் நேற்று விற்று வந்த நிலையில் இன்று 150 ரூபாய்க்கு விற்கின்றது. அதே போல ரோஜா பூவும் கிலோ 200 முதல் 250 ரூபாய் தற்பொழுது விற்பனை ஆகி வருகின்றது. இந்த பூக்களுடைய விலை குறித்து இங்கே வியாபாரிகளும் கேட்கலாம். ஆனால் வரத்து போதுமான அளவு இருக்கா? விலையேற்றத்துக்கு என்ன காரணம்? பூ வந்து ஓரளவு அதிகமாக வந்துட்டு இருக்கு. வருஷம் வந்து விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை வந்தால் ஆட்டோமேட்டிக் விலை ஏறும். இந்த வருஷம் வந்து 9-10 சரியான முகூர்த்தம். அந்த முகூர்த்தனால மல்லி வந்து 1000 ரூபா கிலோ, கனகாம்பரம் 1200 ரூபா, இது சாமந்தி 100-லேருந்து 200 ரூபா வரைக்கும் விற்குது, பன்னீர் ரோஸு 150-200, சாக்லேட் ரோஸு 250-300. எத்தனை நாளைக்கு இந்த விலையேற்றம் இருக்கும்? இது முகூர்த்த நாள் முடிய வரைக்கும் இந்த விலை இருக்குது. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக விலை குறைஞ்சிரும் சார். அதே போல கோயம்பேடு சந்தையில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பூஜை பொருட்கள் விலையும் அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக அருகம்புல் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. அதே போல இருக்க மாலை 30 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. மற்ற பழங்களுடைய விலையும் கணிசமாக அதிகரித்திருப்பதன் காரணமாக மொத்த விலை சந்தையான கோயம்பேட்டிலேயே தற்பொழுது விலை அதிகரித்திருப்பதன் காரணமாக சில்லறை விலையில் இன்னும் பொருட்களின் விலை அதிகமாக இருக்கும் என்பதே இங்கு வணிகர்களுடைய கருத்தாக இருக்கிறது. வாங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த விலையேற்றம் என்பது திடீர்னு முகூர்த்தம் மற்றும் பண்டிகை நாட்கள் காரணமாக ஏறி இருக்கக்கூடிய இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது அவங்களால அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா? வாடிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்க? குறிப்பாக இந்த கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை மொத்த வியாபாரிகள் இங்கே வந்து வாங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது. அதே போல இன்று இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூஜை பொருட்களை வாங்குவதற்கும் நிறைய பொதுமக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். பொதுமக்களை பொறுத்தவரை இந்த விலையேற்றம் என்பது அதிகமாக இருக்கும் என்பதுதான் அந்த வாங்கி பாருங்க. ஒன்றும் இந்த பூஜை பொருட்கள் விலைலாம் எப்படி இருக்குது? விலைலாம் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. குறைவாக எல்லாம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ இவ்வளோ அதிகமாக இருந்தால் எப்படி நாங்கள் வாங்குறது? கொரோனாவில் யாரும் வேலைக்கெலாம் போல, எல்லாம் வீட்டில் தான் இருக்கோம். இந்த நேரத்தில் இவ்வளோ அதிகமாக வச்சா நாங்கள் எப்படி வாங்குறது? ஒரு பூ, ஒரு கிலோ பூவுடைய விலை வந்து 200 ரூபா 150 ரூபா சொல்கிறாங்க. இந்த நல்ல நாளில் வந்து அவங்க ரேட்டு அவங்க சுற்றுக்கு ஏற்றிடுறாங்க. அப்போ எப்படி சிறு வியாபாரிங்க அதை வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ண முடியாது? நீங்கள் நினச்ச அளவுக்கு வாங்க முடியுதா? நாங்கள் நினச்ச அளவுக்கு வாங்க முடியல. அதிகமாக ரேட்டு சொல்கிறாங்க இந்த பூக்கடையில். அந்த நல்ல நாள் வந்து அவங்க சுற்றுக்கு ஏற்றிக்கிறாங்க விலை. அது கவர்மெண்ட் தான் பார்த்து அது எப்படின்னு சொல்லிட்டு. பொதுமக்களுடைய கருத்துக்களை பார்த்தோம். அதாவது வாங்க முடியாத அளவிற்கு தான் இங்கு பூஜை பொருட்கள் விலையும் பூக்களுடைய விலையும் இருப்பதாக கருதுகின்றனர் பாலவேல். நன்றி கீர்த்தன், விரிவான விவரங்களுக்கு.